பிரிவா சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம் 16 அத்தியாயம் தொடங்குவோம். சூதனாகன் சொல்லி தொடங்குறார். சூதவாச்சாம் ததக் பரீட்சித் த்விஜவர்ய சிக்ஷயாம் மகீம் மகாபாகவத சசாசஹாம் யதா ஹி சூத்யாம் அபிஜாத கோவிதாம் சமாதிஷன் விப்ர மகத் குணஸ்ததாம். ஹே பிராமணா, சூதன் சௌனகாதிகள் தேகன் சொல்றாரு, மறக்கவே விடாது. சௌனகர் நிறைய சௌனகாதிகள் தானே, சௌனகர் தொடங்கின அதுல பிரதானி வந்து சீஃபா இருக்கப்பட்டவர் சௌனகர். மற்றவாளெல்லாம் இருக்கா, இருந்தாலே இடையில சௌனகா சௌனகான்னு கூப்பிட்டு பேர். எல்லாரையும் சேர்த்து 50 பேருடைய பேர் எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்ப பிரதானப்பட்ட ஆளுகளோட பேர் தானே சொல்லுவோம். யதா பரீட்சித்து ததக் பரீட்சித் த்விஜவர்ய சிக்ஷையா, த்விஜன்மார் பிராமண சிரேஷ்டன்மார் அவ நன்னா படிப்பிச்சது பிரகாரம் எப்படி ராஜ்யத்தை பரிக்கணும்னு, பரிக்கிறது ராஜா, பரணத்தை சொல்லி கொடுக்கறது பிராமணன். நன்னா மனசிலாக்கி அந்த சாஸ்திரம் அறிவு இருக்காலோ, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பட்டது. இங்க பாருங்கோ, அர்த்தசாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் ஆர் எழுதினா? சாணக்கியன். அவருக்கு இன்னொரு பேருண்டு, கௌடில்யன். ரெண்டு சரிதான், சாணக்கியன் இல்லாட்டா கௌடில்யன். சந்திரகுப்த மௌரிய சக்கரவர்த்தியோடு பிரதான மந்திரி ஆயிருந்தது. சாணக்கியன் எப்படி தெரியுமா அவருக்கு மந்திரியா கிடைச்சது? சந்திரகுப்த மௌரியன் ஒரு நாளைக்கு அவருடைய கொட்டாரத்தின் மேல இருந்து ரோட்ல ராஜ வீதியில போயிட்டு இருப்பாள் ஆளுகள், அவளை எப்படி பார்த்தார். இப்ப சாணக்கியன் ஆயிருந்தும் தெரியாது, ஒரு குடுமி வச்சுண்டு, ஒரு அழுக்கு பூனெல்லாம் போட்டு, பிராமணனோட லட்சணமாக குடுமி, குடுமையும் இருக்கு அழுக்கு பூனலையும் இருக்கு, அதுல சேஃப்டி பின் தாக்கோல் இதெல்லாம் கட்டி வச்சுக்க வச்சிருப்பான். இந்த பூனல்ல ஒன்னும் கட்டி போடப்படாதுங்கிறது, அதுல வந்து அந்த அஜினம் பிரம்ம முடிச்சுண்டு, பின் அந்த அஜினம் மாந்தோல், இது அல்லாதக்கு வேற ஒரு சாதனம் கட்டி போட்டுக்கப்படாது. பொன்னா பிறந்தவள் இந்த தாலியில வேண்டாத சாதனங்கள் எல்லாத்த கட்டி களைஞ்சு போகப்படாதா? அதுக்கு வேற வழிய பாக்கணும், தாலியில கட்டி வச்சுக்கண்டது. ஏதோ அதுதான் தாக்கோல, பின்ன ஏதோ வச்சுக்கோல நிறைய, பின்ன கரெக்டா சொல்றாரு. அப்ப இவர் மாடியிலிருந்து பார்த்துட்டு இருக்காரு, ஒரு பிராமணன். அவர் இப்படியே நடந்து போறாரு. இப்ப வழியில கட்டியா வளர்ந்திருக்குமே புல்லு, கொஞ்சம் பரப்பா வளர்ந்திருக்கு, ஒசரமா வளர்ற புல்லு இல்ல, கொஞ்சம் கட்டியா, அது தரையிலிருந்து கொஞ்சம் ஒசந்திருக்கும். இப்ப இவர் இருந்து எப்பவுமே நமக்கு ரோட பார்த்துட்டு போக முடியும், அந்த புல்லில் அது கொஞ்சம் ஒசந்திருந்ததுனால இந்த பிராமணனோட கால் தடுக்கி அவர் விழப்போனர். சட்டனை பேலன்ஸ் மெயின்டைன் செய்துட்டார், கீழே விழலை. திரும்பி பார்த்தார், என்னோட வழியில எனக்கு விக்னமா இருந்தது என்னது? பார்த்தோம் தரையில வளர்ந்திருக்கிற ஒரு புல்லு. அப்படி கொஞ்ச நேரம் அதை பார்த்தார், பார்த்துட்டு இந்த பிராமணன் நடந்து போயிட்டார். சந்திரகுப்த ராஜா மேல இருந்து மௌரிய ராஜா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கழிஞ்ச உடனே இந்த பிராமணன் திரும்பி வர, கையில ஒரு சட்டுகம் இருக்கு. இன்னும் தோசை வாக்க போறாரான்னு, தோசை வாக்க போறாரு. இந்த சட்டுகத்தால அந்த வேரை குழிச்சு குழிச்சு, அந்த புல்ல குழிச்சு வேரோட எடுத்து போட்டார். என்னட்டு அந்த குழிய மண்ணை போட்டு நிகத்திட்டார். இந்த மனுஷன் இப்போவாவது போவரான்னு பார்த்தார், எங்கேயோ போய் தீப்பெட்டிய கொண்டு வந்து இத கொளுத்தி இது முழுசும் எரிஞ்சு சாம்பலாறது வரை பார்த்துட்டு நின்றுட்டு அப்புறம் போனாருங்க. ஒரு புல்லு காலில் தடுக்கினதுக்கு இம்பிட்டு வைராக்கியமா, அதை வேரோட அழிச்சுடுவேன். இப்படி ஒரு பிராமணன், இவர் தான் நமக்கு மினிஸ்டர். இத மாதிரி சத்ருக்களை வேரோட அழிக்கணும். ஒரு புல்லு காலில் தட்டினதுக்கே இம்பிட்டு இது தானே, சத்ருக்களை அழிக்கணும். உடனே கூப்பிட்டு விட்டாரு, போன பின்னால ஆளு போச்சு. ராஜாவோடு கிங்கரன்மாரி போனா கூப்பிட்டான். ராஜா கூப்பிடுறாரு, சுவாமி நீங்கள் என்னோடு மந்திரியா இருக்கலாம். அதுக்கு என்ன இருக்கா, அவரோ சோத்துக்கு திண்டாடின்னு இருக்காரு. மந்திரி வதம் கிடைச்சா வேண்டாம்னா சொல்லுவா. அப்படி இது ஏது இந்த இவாளோட இந்த சந்திரகுப்த மௌரியனோட சத்ருக்கள் எனக்கு தான் நந்த ராஜாக்கன்மாராக்குது, நந்தன்மார் நாக்கும் சத்ருக்கள். அவளை ஒவ்வொன்னா அவ்வளவு பேரே அழிச்சு சந்திரகுப்த மௌரிய அந்த அந்த மௌரிய எம்பையர் அந்த சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிச்சாருன்னு ஒரு கதையுண்டு. இங்கே த்விஜவர்ய சிக்ஷையா, அதுக்காக நான் சொன்னேன், பிராமணா படிப்பிக்கிறதாக்கும் ராஜாக்கன்மாரு படிப்பிக்கிறது பிராமணனுக்கு கைவந்த கலை. எல்லாருக்கும் இல்லை, பொதுவா அந்த பிராமணா வந்து அறிவு நேடவும் செய்வா, அறிவை சொந்தமாக்கவும் செய்வா, படிக்கவும் செய்வா, சொல்லியும் கொடுப்பான். அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம், பிராமணனுக்கு யாகம் பண்ணலாம், பண்ணி வைக்கவும் செய்யலாம். தானம் பிரதிகிரகம், இப்படி ஷட் கர்மான்னாக்கும், 6 கர்மங்கள் பிராமணனுக்கு சொல்லி இருக்குது. தானம் வாங்கவும் செய்யலாம், கொடுக்கவும் செய்யலாம். க்ஷத்ரியனுக்கு தானம் கொடுக்கத்தான் செய்யலாம், வாங்கப்படாது. என்னன்னா அவனோட டிக்னிட்டிக்கு குறைச்சல். அது ராஜா ஒருத்தன் போய் கையெழுத்திட்டு இருந்தானே, ஐயே அவன் கொடுக்கலாம்,
வாங்கறதுக்கு பதவி கிடையாது. வாங்கறதுக்கு அதிகாரம் பிராமணனுக்கு தான். என்னத்துக்கு இப்படி வச்சிருக்காரு தெரியுமா? இவனோ அப்பா இவன் நிறைய பிராமண குடும்பங்கள் தாரித்திரத்திலேயாக இருந்தது. இப்ப நல்ல நிலையில் இருக்கப்பட்டவர்களோ ஒரு ரெண்டு தலைமுறை பின்னால போயிட்டனா சோத்துக்கு வகை இல்லாம இருந்தது. பிராமண குடும்பம் தாரித்யம் நன்னா படிச்சிருப்பேன், படித்தன் சோறு போடுமானா சோறு போடுன்னு இப்ப சொல்றோம். அன்னைக்கு படிச்சிட்டும் சோறு கிடைக்காம இருந்த காலம் அது. அப்ப பிராமணனுக்கு கொடுத்தாச்சானா புண்ணியம். எதுக்கு சாஸ்திரம் வச்சதுன்னு கேட்டனா இவனா ஆறுட்டையும் போய் கை நீட்ட மாட்டான், மத்தவா தெரிஞ்சு கொடுத்தா தான் உண்டு. நம்பர் ஒன். இனி நம்பர் டூ என்னதுன்னு கேட்டானா கொஞ்சம் கிடைச்சாலும் போரின்னு சொல்லிடுவேன். அசடு போருமே தாராளம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சானா சந்தோஷப்பட்டுடுவன். என்னட்டு அவனோட 16 தலைமுறையையும் அனுகிரகிச்சுட்டு போவன். வேற ஆறு இது செய்ய மாட்டான், பிராமணன் மட்டும்தான் செய்வன். அதன் கூட இந்த பக்கம் தானே அங்க வச்சிருக்கல அந்த சொம்பு, அந்த வெங்கல சொம்பு, அதன் கூட என்னோட அந்த பாண்ட கட்டில போடுங்கோ. பிராமணனுக்கு திருப்தி. திருப்தின்னு என்னன்னா கொஞ்சம் கிடைச்சானல்ல அவன் மனசு மனசு நிறவுள்ளவன். அர்த்தம் அவனுக்கு பொருள் இதொன்னும் எதுவும் இல்லையானாலும் நிறைஞ்ச மனசுள்ளவன். அதனால கொஞ்சம் கொடுத்தானா சுவாமி போரும், நீங்களும் உங்களோட குடும்பமும் சந்ததி பரம்பரைகளும் சௌக்கியமா இருக்கட்டும் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவேன். மற்றுள்ள ஆளுக்கு இந்த மன நிறைவு கிடையாது. ராஜாவுக்கு மன நிறைவு வரப்படாதுன்னு, ராஜாவுக்கு மன நிறைவு வரப்படாது, பிராமணனுக்கு மன நிறைவு வரணும். ஏன் ராஜாவுக்கு வரப்படாதுன்னு என்ன தெரியுமோ, ராஜாவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு, ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதி. போருமே நமக்கு என்னத்துக்கு இல்ல, அவன் க்ஷத்ரியனா இருக்கிறதுக்கு லாயக்கில்லை. க்ஷத்ரியன் தானே படையெடுத்து பக்கத்து நாட்டையும் கூட தன்னோட சாம்ராஜ்யத்தில் சேர்த்துக்கணும், தன்னோட சாம்ராஜ்யத்தை பெரிசா விபுலமாக்கின்றே போனோம். அதாக்கும் ராஜாவுக்கு அழகு. அதனால அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்ட, சந்தோஷம் வராத்த பிராமணன் நாசமா போவன் அர்த்தம். அது சந்தோஷம் வந்துடணும் அர்த்தம். சந்துஷ்டஸ்ச மஹீபதி, சந்தோஷம் வந்த அரசனும் கெட்டு போவன் அர்த்தம். ராஜாவுக்கு சந்தோஷம் வந்துடப்படும் போருங்கிறந்தான், அது ராஜாவுக்கு வரப்படாது. அவன் ஜாஸ்தி சாம்ராஜ்யத்தை பெரிசாக்கின்றே இருக்கணும். அடுத்து சொல்லணுமா, சலஜா கணிகா நஷ்ட, வெக்கமுள்ள வேஷ்யையும் கெட்டு போவன். வெக்கமுள்ள வேஷி, வேஷ்யக்கு வெக்கம் இருக்கப்படாதுன்னு. நிர்லஜாச்ச குலாங்கன, வெக்கம் இல்லாத குடும்ப பெண்ணும் நசிச்சு போவ. வெக்கமுள்ள வேஷி நசிப்பள், வெக்கம் இல்லாத குடும்ப பெண் நசிப்பள். சந்தோஷம் வந்த ராஜா நசிப்பன், சந்தோஷம் வராத பிராமணன் நசிப்பன். இப்படி நாரணதல்ல சுபாஷிதத்தில் உள்ளதான். அப்ப இந்த த்விஜன்மார் நிறைய காரியங்கள் ராஜாவுக்கு சொல்லி கொடுத்திருக்கா, எப்படி ஆட்சி பண்ணணும் சொல்லிட்டு. மகீம் மகாபாகவதா, மகாபாகவதனிலோ பரீட்சித்து, பரம புண்ணிய புண்ணியசாலி, கர்ப்பத்தில் வச்சு பகவானே பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாத்திருக்கார். அப்படி அவர் ஆண்டுண்டு வர்றார். யதாஹி சூத்தியாம் அபிஜாத கோவிதாக சமாதிஷன் விப்ர மகத்குணஸ்ததா, நிறைய சத்குணங்கள் உள்ள அந்த மகாபாகவதனான பரீட்சித்து பிராமண சிரேஷ்டன்மார் என்ன உபதேசிச்சாலோ அந்த வழியா முறையா பூமியை ஆண்டுண்டு வந்தான். வேற என்னோ சொல்ல போறாருன்னு அர்த்தம். வேற என்னோ விஷயம் வர்றது. இது என்னாக்கும் வரப்போறது, தர்ம தேவனும், தர்மத்துக்கு ஒரு தேவன், தர்ம புத்திரர் இல்ல அல்ல ஆயாச்சு அல்ல போயாச்சு, அந்த கதையெல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னும் தர்ம தேவன் தர்ம உத்தரம் சொல்லப்படாது. இது யம தர்மன் அல்ல, தர்மத்துக்கு ஒரு தேவன். சாதாரண யம தர்மன் சொல்லுவோம், இது தர்ம தேவன். தர்ம யமன் தானாங்கிற தெரியாது. தர்ம தேவனும் பசுவோடு ரூபம் தரிச்சு வந்த பூமி தேவியும் தம்மில பேசிக்க போறோம். பசு யமன் தான். அப்ப இந்த சம்மதிச்சேன் இந்த இடத்துல யமன்கிற அர்த்தத்தில ஆக்குமான்னு தெரியாது, பாப்போம் வாசி பாப்போம். தர்ம தேவன் அதுல சந்தேகமே இல்லை, தர்மராஜன் சொன்னாலே யமன் தான், அதுலன்னு ஒரு சந்தேகம் இல்லை. இந்த கான்டெக்ட்ல தர்மத்துக்கு அந்த தர்ம தேவன்கிற தனியா ஒரு தேவனாயிட்டு சொல்லியிருக்கா இல்லட்டன்னா யமனாயிட்டு சொல்லியிருக்காங்கிற வாசி பாப்போம். ச உத்தரஸ்ய தனயாம் உபயேம இராவதீம் ஜனமே ஜயாதீம் சதுரஸ்தஸ்யாம் உத்பாதயத் சுதான். பரீட்சத்துக்கு ஒரு பொண்டாட்டி, அது அவள் ஆரிய கேட்டனா உத்தரൻ உத்தரான்னு ரெண்டு பேருண்டு, விராட ராஜாவோடு ரெண்டு குழந்தைகள். அப்ப அதை கேட்டது இல்லையா, உத்தரൻ தானே நான் போய் எதிர்க்கிறேன்னு சொல்லும் போத அர்ஜுனன் பின்னால நின்றுண்டு அம்பிட்டு வேலை அழிச்சிட்டு ஒரு அவசரம் கெடுத்து முழுவ உத்தரൻ நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு வருவார். அஜ்ஞாதவாச காலத்தில் விராட ராஜாவோடு ராஜதானியில அஜ்ஞாதவாசத்தில் இருந்தா அந்த விராட ராஜாவோடு ஒரு பொண்ணும் புள்ளையும், அதுதான் உத்தரனும் உத்தரையும். இந்த உத்தரைய உத்தரையோடு பொண்ணு அல்ல, உத்தரனோடு பொண்ணு, உத்தரன்கப்பட்ட அந்த அவனோடு பொண்ணாக்கும் இராவதிங்கிறது. அந்த இராவதியாக்கும் பரீட்சித்து மகாராஜா கல்யாணம் பண்ணிட்டு, இதே குஸ் ப்ரோக்ராமில் எல்லாம் கேட்டாச்சனா சொல்லணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இராவதி, அந்த இராவதியில பரீட்சித்துக்கு 4 குழந்தைகள், அதுல ஒருத்தராக்கும் ஜனமேஜயன்.
ஹரி சர்ப்பயாகம் பண்ணினாரு. இது அப்பாவை கடிச்சு அப்பாவை பரீட்சித்த தட்சணிலாவும் அடிச்சான். இந்த பாம்பு வம்சத்தையே அடிச்சுடுறேன் சொல்லிட்டு யாகம் பண்ணினான். சர்ப்ப சத்திரம், நமக்கு சத்திரம் தானா சாப்பாடு கிடைக்கிற இடம் சத்திரம். பாகவத சத்திரம் சொன்னாச்சுனா அது சத்தா. பாகவத சத்திரம் தானா யஜ்யம் அர்த்தம். சத்திரம்ங்கிறதுக்கு யாகம் யஜ்யம் எல்லாம் அர்த்தம் இருக்கு. அப்ப அந்த ஜனமேஜயன் உள்பட நாலு குழந்தைகள் பரீட்சத்துக்கு இராவதியில பிறந்தது. ஆஜஹாராஸ்வமேதாம் ஸ்திரீன் கங்காயாம் பூரிதக்ஷிணான் சாரத்வதம் குரும் கிருத்வா தேவாயத்ர அக்ஷிகோச்சராஹ. ஆஜஹார அஸ்வமேதாம் ஸ்திரீன், ஒன்னல்ல மூணு அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு ஆரி பரீட்சி. இதுக்கெல்லாம் அப்புறமாக்கும் இந்த செத்த பாம்பை தூக்கி வில்லோட நுனியால எடுத்து மகர்ஷியோட கழுத்துல போட போறார். இப்போ மகா தபஸ்வியாக்கும் நிறைய யாகம் பண்ணினவர். கங்காயாம் பூரி தட்சிணான், கங்கா தீரத்தில மூணு அஸ்வமேதத்தை பண்ணி நிறைய தட்சிணகள் எல்லாருக்கும் கொடுத்து தட்சிணை வாங்குறதுக்கு வந்துடுவாள் பிராமணா. வரிசை வரிசையா வந்துடுவான், தானே அவளுக்கு கொடுத்தா தான் புண்ணியம். இப்படி இல்ல சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. ஆச்சாரியனுக்கு இஷ்டமான தனத்தை தட்சிணையா கொடுக்கணும். ஆறு சிஷ்யன் படிச்சு முடிச்ச உடனே ஆச்சாரியனுக்கு எது பிடிச்சதோ அந்த தட்சிணையா கொடுக்கணும்னா ஆச்சாரியன் சிஷ்யன்ட்ட அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்கவும் கூடாது. இங்கிதம் அறிஞ்சு கொடுக்கணும். 10-12 வருஷமா அங்கதானே இருக்கான். ஆச்சாரியனுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது தெரியுமே. அப்போ ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனுடைய குடும்பத்துக்கும் தேவையானதை புரிஞ்சுண்டு படித்தம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தட்சிணையை கொண்டு கொடுக்கணும்னு ஆச்சாரியன் கேட்கப்படாது. இப்ப முதல்லயே டியூஷன் ஃபீஸ் என்ன பேசுறா, என்னோட பையனுக்கு கத்து கொடுப்பலாம் மேக்ஸ் சொல்லி கொடுப்பலாம்னு கேட்டனா எவ்வளவு ஃபீஸ் தருவார். வித்தியக்கு வித்தியை விற்கவாக்கும் சேரா, விற்கப்படாது. விற்கப்படாத ஒன்னு ரெண்டு காரியங்கள் உண்டு, அதுல ஒன்னு வித்தியை, ரெண்டு அன்னம். ஹோட்டல் வச்சிருக்க நிறைய பேர் பிராமணர்களை ஹோட்டல் வச்சிருக்க, இன்னும் சேர்றது இல்லைங்கோ உழைக்கிறதுக்கு வேற வழி இல்லை. அன்னத்தை கிரயம் விக்ரயம் பண்ணப்படாது, விற்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அன்ன தானம் பண்ணலாம், வித்து பைசா ஆக்கப்படாதுன்னு, அது பாவம் நாக்கு. ஆனா இந்த காலத்துல பிராமணர்களுக்கு புழைக்க வழி இல்லை, என்ன சேவா, ஹோட்டல் வைக்கிறா, சமைச்சு கொடுக்கறா, இட்லி போட்டு கொடுக்கறா. நிறைய பேர் இருக்கலாம் இப்போ. இப்போ அது நிறைய பேர் அவ ஜீவிக்கின்றாமா. இந்த தர்மம் இதெல்லாம் வந்து வாழறதுக்காகும், வாழறதுக்கே வக்கில்லைன்னு தானே. இது மாதிரி சில காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது. அதனால இந்த காலத்துல நமக்கு அதை ஒரு பெரிய குற்றமா சொல்ல முடியாது. இப்போ தட்சிணம் எல்லாம் கொடுத்தா ஆராக்கும் குரு சாரத்வதம் குரும் கிருத்வா. சாரத்வதன், சாரத்வதன்னா கிருபர் அர்த்தம். அவரும் பிராமணர்கள், துரோணர் கிருபர் எல்லாமே பிராமண படையாகும் படகளாகும். அப்போ கிருபர குருவா வச்சுண்டு யாகம் பண்ணினார். அந்த யாகத்தோட மகத்துவம் என்னதுன்னா தேவா எத்திர அக்ஷிகோச்சராக. அந்த யாகத்தோட அந்த ஹவிர்பாகத்தை சுவீகரிக்க வரப்பட்ட தேவதைகளை சாதாரணமா நமக்கு கண்ணால பார்க்க முடியாது. சூக்மமா அவ வந்து ஹவிர்பாகத்தை சுவீகரிச்சுண்டு போயிடுவான்னு. அக்னி கொண்டு கொடுப்பருங்கிறது சரி, என்னாலும் அந்த தேவதைகளோட சாநித்தியத்தை சாதாரணமா பார்க்க முடியாது. இந்த யாகத்தோட மகத்துவத்தினால அம்பிட்ட ஸ்ரத்தையும் பக்தியும் வச்சுண்டு செய்ததுனால எந்தெந்த தேவன் வந்து ஹவிர்பாகத்தை வாங்குறான்னு அங்கே கூடியிருந்த ஆட்களுக்கு பார்க்க முடிஞ்சது. நாக்கு அம்பிட்ட மகத்துவம் அந்த யாகத்து. அக்னி வரான், வருணன் வரான், இந்திரன் வரான், யமன் வரான், நிருதி வரார். இப்படி ஓரெழுத்தாளையா, அதாவது தேவதை கண்ணுக்கு தெரியாதவளாகும். ஆனா இந்த இதோட மகத்துவத்தினால அவ கூட கண்ணுக்கு புலன்பட்டுட்டாங்க. அப்படியே வாங்கிட்டு போறாளாம். அதெல்லாம் அந்த அம்பிட்ட விசேஷப்பட்ட யாகம். இது மூணு அஸ்வமேதம். நிஜகிராஹ நிஜகிராஹ ஊஜசா வீரஹ கலிம் திக்விஜயே குச்சித் நிருபலிங்கதரம் சூத்ரம் கிரந்தம் கோமிதுனம் பதா. வீரனான ஒருத்தன், வீரனாயச்சான திக்விஜயம் சொல்லிட்டு போவான். சாதாரண ராஜாக்கன்மராக்கும் பெரிய சன்னியாசிகளும் சங்கராச்சாரியர் திக்விஜயம் பண்ணினர். அதானது அத்வைதத்தை எல்லா இடத்திலையும் நிலைநாட்டி அத்வைதத்துக்கு எதிராக எவனாவது பேசுறதுக்கு உண்டானா எங்கிட்ட தர்க்கம் பண்ணி ஜெயிக்கணும். அப்படி அவ்வளவு பேரையும் தோக்கடிக்கிறதுக்காக திக்விஜயம் பண்ணினாக்கும். அரசர்களும் இது மாதிரி போவான், திக்விஜயம் பண்றது ஒரு ஊர் ஊரா அப்படி போவான். ஆறாவது இவரோட இந்த சுப்ரீமசியை ஏத்துக்காம இருந்தானா அவளை அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுறது. அப்படி தனக்கு எதிரிகள் இல்லாம பண்றது, அதுக்காக இந்த திக்விஜயம்ங்கிறது. நிஜகிராஹ ஓஜசா வீரஹாம், இப்படி திக்விஜயம் போய் ஒரு இடத்துக்கு போன உடனே கோமிதுனம் பதா கிரந்தம் நிருபலிங்கதரம் சூத்ரம் கலிம் ஓஜசா நிஜகிராஹ. ஒரு இடத்துக்கு போன உடனே இவர் என்ன பார்த்தா இருந்தானா, ஒருத்தன் கோமிதுனம் தானா
ஒரு பசுவும் காளையும் ஆடும் ரெண்டும் நிக்கிறது, ரெண்டையும் காலால சவிட்டுறான் ஒருத்தர். பசு காளை ரெண்டுமே சவிட்டப்படாது, பசுவுக்கு மாத்திரமல்ல காளைக்கே ஒரு மகத்துவம் உண்டு. பரமேஸ்வரனோடு வாகனம் அல்லவா, அப்ப அந்த கோமிதுனத்தை அந்த ரெண்டு சேர்ந்திருக்கிற அந்த பசுவையும் காளையும் காலால சவுட்டுறான். பார்த்தானே எப்படி இருக்கான், நிருபலிங்கதரம், ராஜ சின்னங்கள் எல்லாம் வச்சிருக்கான், ராஜாவோட அந்த கையில வாழ வச்சிருக்கான். பார்த்தானே க்ஷத்ரிய சின்னங்கள் சொல்லுவோமே, க்ஷத்ரியனுக்குள்ள அந்த அடையாளங்கள், அந்த அடையாளங்களை எல்லாம் வச்சிருக்கான். ஆனா அந்த ஆள் சூத்ரன், பாக்கிறதுக்கு க்ஷத்ரியன் மாதிரி இருக்கான், உண்மையில சூத்ரன். ஆரது கேட்டனா கலி, கலியுகம் சொல்றோம் அல்லவா, அந்த கலி புருஷனைத்தான் பரீட்சித்து மகாராஜா பார்த்தார். கலிம் ஓஜசா நிஜகிராக, தன்னோட சக்தினால அந்த கலி புருஷனை அழிச்சார். இப்படி ஒரு வார்த்தையை சூதர் சொல்லி முடிச்சார். உடனே ஃப்ரண்ட் ரோவில ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கப்பட்ட சௌனகர், சார் ஒன்னுக்கு போனவா இல்ல ஒரு சந்தேகம், இப்படி சில குட்டிகள் சின்ன கிளாஸ் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் இல்ல டீச்சர் சந்தேகம் கேட்கறதுக்கு இப்படிதான் காட்டும், அதான எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கேட்டுக்கிட்டாங்கிறதுக்கும் கையை இப்படி தூக்கித்தாங்க. அப்ப சௌனகர் ஒரு கேள்வி கேட்கிறார், சௌனக உவாச்ச கஸ்ய ஹேதோர் நிஜகிராஹ கலிம் திக்விஜயே நிருபஹ நிருதேவ சின்ஹத்ருக் சூத்ரஹ கோசௌ காம் யஹ் பதாஹனத் கஸ்ய ஹேதோர் நிஜகிராஹ, என்ன காரணமா அவன் அந்த ராஜா கலியை அழிச்சார், கலி என்ன பண்ண அவன் என்ன தப்பு பண்ணான். கலிம் திக்விஜயே நிருபஹ, திக்விஜயம் பண்ணிட்டு வரும்போத ஏன் பரீட்சித்து மகாராஜா கலி அழிச்சார், எப்படிப்பட்ட கலி, நிருதேவ சின்ஹத்ருக், நிருதேவன் தன ராஜா க்ஷத்ரியன் அர்த்தம், க்ஷத்ரியனோடு வேஷம் போட்டிருக்கப்பட்டவனும் ஆனா உண்மையிலே சூத்திரனுமான அந்த கலியே. கோசௌ காம் யஹா பதாகனது, ஆறி இந்த கலி, இவன் என்னத்துக்கு அந்த பசுவை காலால சவிட்டின, பசுவை காலால மிதிக்கிறது அடிக்கிறது எந்த துரோகமும் பண்ணப்படாது. மகாலட்சுமி 33 கோடி தேவர்களும் கோ சரீரத்தில பசுவோட சரீரத்தில இருக்காங்க சாஸ்திரம் சொல்றது, அதுல மகாலட்சுமி இருக்கிறது பின்னாடியாக்கும் காலமே அங்க இந்த இது இங்கெல்லாம் இந்த சுங்கேரி அத மாதிரி பட்ட போட்டுண்ட பகவான் பேரும் பெறமாட்டான், வெங்கடாயலபதி வெங்கடாயலபதி திருநாள். அப்ப அந்த அந்த தேவன் காலமே செய்யும் போத ஆனைய முன்னால பார்த்து திருப்பி நிற்பான், பசுவை பின்னால திருப்பி இருப்பான். பசுவோட பின்னாலேயாக்கும் மகாலட்சுமி இருக்காங்க, பசுவோட சாணம் மூத்திரம் இதெல்லாமே வந்து ரொம்ப பவித்திரமானதுன்னு, பஞ்ச திரவியம் பசுவிலிருந்து கிடைக்கப்பட்ட 5 ப்ராடக்ட், அதுல 1 பசுவோட மூத்திரவும் 1 சாணகவும் ஆக்கும், அது கொஞ்சம் விட்டு போல சும்மா பேருக்கு உப்பு போடுறாங்க அப்படிதான் போடுவான். பால் தயிர் நெய் கோமூத்திரம் கோமயம், சாணம் சொல்ல மாட்டா, சாணி சொல்ல மாட்டா, கோமயம். இனி வேறொரு வாக்கு உண்டு, பிராமணா சாதாரணமா பேசிப்பா, ஷட்கவ்யம், பஞ்சகவ்யம் தானே உண்டு, ஷட்டு தானே 6, ஷட்கவ்யம் தானே அசட்டு முண்டம், அதான் ஒரு ஷட்கவ்யம் வந்துட்டு போச்சே சொன்ன ஒண்ணுக்கு கொள்ளாத்து, பஞ்சகவ்யம் தானே உண்டு, 6வது ஒரு இல்லையே. இந்த பஞ்சகவ்யம் சாப்பிட்டானா தேகசுத்தி வரும், உடம்புக்கு சுத்தி, உள்ள ஏதாவது தேவையில்லாத எல்லாத்த இது அழிச்சுடும் அர்த்தம். அதுக்கெல்லாம் குவாண்டிட்டி உண்டு, சும்மா எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலரை எடுத்து தந்தும்மா தின்னப்படாது, அதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ரேஷியோ உண்டு, ஓரோ அனுபவத்துலதான் சேர்க்கலாம். பாலம் விட்டு நெய் எம்பிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் காணம் கொஞ்சம் போலதான், அதுக்கு எல்லாத்துக்கும் கணக்குண்டு, சும்மா எல்லாத்தையும் பல பசுவிலிருந்து எடுக்கப்படாது, ஒரே பசுவிலிருந்து எடுக்கணும். அப்ப நெய் கிடக்கணும் தானே, அன்னைக்கு காலம் கறந்தா நெய் கிடைக்குமா, அப்ப 2-3 நாளைக்கு முன்னால காய்ச்சி உரத்தி அதெல்லாம் ரெடியாக்கி வைக்கணும். கறுத்த பசுவானா நல்லது, கருப்பு பசுங்கிறது ரொம்ப விசேஷம், இப்ப இல்லாட்டானா வேற ஏதாவது பசுவைத்தான் பார்க்கணும், வேற வழி இல்லை. அப்ப நிருதேவ சின்னதிருக் சூத்ரஹா கோசௌ காம் யஹா பதாகனது, அந்த கலி அவன் ஆரி, அவன் என்னத்துக்கு காலால அந்த பசுவை மாட்ட மிதிச்சான் கேட்டார். தத் கத்யதாம் மகாபாகா யதி கிருஷ்ண கதாஸ்ரயம் அதவா அஸ்ய பதாம்போஜ மகரந்தலிஹாம் சதாம், நீங்க இப்படி சொன்னதுனால எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நான் கேட்டேன், நான் கேட்டதுனால நீங்க பதில் சொல்லணும்னு இல்லை, இருந்தாலும் அதை சொல்லுங்கோ. எதி கிருஷ்ண கதாஸ்ரயம், அந்த கதை அந்த சம்பவம், அந்த கலி மாட்டம் மிதிச்சான் அடிச்சான்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த சம்பவம் கிருஷ்ணனோடு கதையுமா பந்தப்பட்டதா இருக்கானா சொல்லுங்கோ. ஏன்னா எங்களுக்கு கிருஷ்ணனை பத்தி எல்லாருக்கும் வேற எதுவும் கேட்கட்டா, அதமாயிட்டு ஏதேன் ரீதியில ரிமோட்லி கனெக்டட் தள்ளி ஏதேன் ரீதியில அதுக்கு பந்தம் இருக்கானா சொல்லுங்கோ. அதமாசிய பதாம்போஜ மகரந்தலிஹாம் சதாம், பகவானோடு பாதகமலத்திலே உள்ள தேன
சதா சாப்பிட்டிருக்கிற தேனீக்கள் மாதிரி இருக்கா பக்தாள், அல்லாட்டா மகர்ஷிகள். அவளோட கதையுமாய்ட்டு பந்தம் இருந்தாலும் சொல்லலாம், இல்ல இதெல்லாம் சம்பந்தம் இல்லாதது நான் கேட்டாலும் நீங்க சொல்லண்டாம். தெரியாத இவர் ஒரு சந்தர்ப்பம் சொன்னார், உடனே அது வந்து பகவானுமாய்ட்டு பந்தப்பட்டதானா எங்களுக்கு கேட்டா போரும் நாக்கும் சௌனகர் சொல்றார். கிமன்யை ரசதாலாபை ராயுஷோ யத் அசத்வயஹ க்ஷுத்ராயுஷாம் ரணாமங்க மர்த்தியானாம் ரிதம் இச்சதாம். அமிர்தான் அங்க ஸ்பிளிட் ஏற்படாது, மர்த்தியானா அமிர்தம் இச்சதாம் நல்ல, மர்த்தியானாம் ரிதம், ரிதம் ஒரு வாக்கு உண்டு. ஏன் அப்படி சௌனகரே அப்படி சொல்றேன் கேட்கலை, தான் ஏன் இப்படி பேசுறேன்ங்கிறதுக்குள்ள காரணத்தையும் சொல்லிடுற. கிமன்யை ரசதாலாபைஹி, மத்த வெறும் வெட்டி பேச்செல்லாம் வெட்டி பேச்சு எதுக்கு, உலக விஷயங்கள் எதுக்கு, எங்களுக்கு அதுல கேட்கறதுக்கு நாட்டமே இல்லை. ஆயிரம் வருஷம் நீண்டு நிக்கிற ஒரு யாகம், அங்க கொண்ட வேற வேலையில்லாமைக்கு போக்கில்லாதக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளா, பகவான்ல மாத்திரம் மனசு பதியணும். அப்போ பகவத் கதைகள் மாத்திரம்தான் அங்க பேசப்படல, வேத மந்திரங்களும் முழங்கல. இதல்லாத வேற சமாச்சாரம் அந்த இது டிவி சீரியல் இந்த சமாச்சாரமே கூடாது. அப்போ வெறும் விஷய காரியங்கள் பேசண்டாம், இல்லாத பொய்யான விஷயங்களை பற்றி பேசி என்ன பயன் கேட்கிறது. உள்ளது பகவான், அந்த பகவானை பற்றின பேச்சல்லவோ பேச வேண்டியது, கேட்க வேண்டியது. இந்த மாயாமயமான பிரபஞ்ச காரியங்களை எதுக்கு பேசுவானேன்னு எதுக்கு கேட்பானு, அசத்தாக்கும் இது இல்லாததுங்கிற. ஆயுஷோ யத் அசத்யா, அதிலெல்லாம் நம்முடைய வாழ்நாளை வீண் கழிக்கிறதுங்கிறது, பாழாக்குறதுங்கிறது அசட்டுத்தனம். அசத்யா வாழ்நாள பாழாக்குறதாக்கும். அங்க என்னாச்சு, ஒங்காத்துல என்னாச்சு, என்ன சமைச்சாலும் என்ன சமைச்சா என்ன, என்ன கறியை வச்சா என்ன, கொஞ்சம் கறிகளும் உண்டு கொஞ்சம் பலகாரங்களும் உண்டு, இதைத்தானே மாத்தி மறிச்சு மாத்தி மறிச்சு போட போறாள், புதுசா என்னவே பண்ண போறாளோ, எதன் பாதக குறிப்பு சமையல் இந்த ஒரு கட்டுரை மாதிரி வரும் அதுல இருந்து என்ன, அதொன்னு ஆரிய இப்ப ட்ரை ஏறவே இல்லை, உள்ளதையே நேரம் செய்ய தெரியல. இனி இப்போ புதுசு புதுசா ஒவ்வொரு படிச்சு சேர்றதும் தானே, இன்னத்துக்கு இது ஆரி இதுக்கு ஒன்றும் மெனக்கிடுறது இல்லை. ஒரு நிவர்த்தி உண்டானா ஹோட்டலில் இருந்து வாங்கிட்டு வந்துடுறது. நமக்கு நம்ம கரமண வாசிகளை பொறுத்தவரையில ஸ்ரீனிவாச பெருமானோட அனுகிரகம், அது ஹோட்டல் ஸ்ரீனிவாஸ் அன்னபூர்ணா பக்கத்திலே தேவி இருக்கா, எல்லாம் பக்கத்து முக்குக்கு முக்குக்கு கரமனையில மாத்திரம் எண்ணி பார்த்தறேன். அஞ்சு ஆறு ஹோட்டல், இந்த சின்ன ஒரு 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 வட்டாரத்தில் அஞ்சு ஆறு ஹோட்டல், இதுல இருந்து சப்பாத்தி கார்னர் வேற, தடுக்கி விழுந்தா சப்பாத்தி கார்னர் முன்னாலேதான் போயிடும். அந்த சப்பாத்தி கார்னர்ல உள்ள கியூவை பார்த்தானா, பிராமண ஆரின் ராத்திரி எதுவுமே பண்றதில்லே தோணும், எல்லாம் மத்தியானம் கழிஞ்சாச்சானே நேரம் சப்பாத்தி கார்னர் கறியை வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறது. அப்படி ஆயாச்சு, அத்தாழம் வந்து சப்பாத்தி கார்னர் அடைச்சாச்சானா அத்தாழம் இல்லைன்னு நடக்கிறது. அப்படி போயிட்டு இருக்கு. எது அசத்யா, பொய்யான காரியங்களை பேசி கேட்டு பயனில்லை. க்ஷுத்ராயுஷாம் ரணாமங்க, கோந்தேன்னு கூப்பிடுறேன், அங்கா தானே குழந்தாய் சூதரிக்கு சௌனக பேல அம்பிட்டு வாத்சல்யம் இஷ்டம் சினேகம். க்ஷுத்ராயுஷாம் இருக்கிறதோ கொஞ்ச காலம், எழுபது எழுபத்தஞ்சு வயசு, எழுபத்தஞ்சு வயசுல இப்ப போயிடும், முக்காலே முழுசும் போயாச்சு, ஷஷ்டி பூர்த்தி ஆயிட்டே பின் பதினஞ்சுதான் இருக்கு, அறுபது போயாச்சு, இருக்கிறது கொஞ்சம் தான். இதுக்கடையில இந்த அற்பமான விஷயங்களை பேசவும் கேட்கவும் வேணுமா, அதனால எங்களுக்கு அதை பற்றின பேச்சானா நீங்க சொல்லண்டாம், நான் கேட்டாலும் சொல்லண்டாம். க்ஷுத்ராயுஷாம் ரணாமங்க, அல்பாயுசு கிருஷ்ணனோடு இதிலெல்லாம், அதானது இந்த யுகம் என்னது துவாபரயுகம், துவாபர யுகத்துல கிருஷ்ணனுக்கு 175 வயசுனா சாதாரணமான புருஷாயுஸ் 125 இயர்ஸ் ஆகும். இன்னைக்கு 100க்கு மேல இருந்தா சொன்னா சேனல்காரன் எல்லாம் வந்து போட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன், 100 வயசுக்கு மேல ஆச்சு. அப்ப 125 எல்லாம் சாதாரணமா இருந்தது, என்னது கெட்ட நினைவுகள், கெட்ட ஆகாரம், கெட்ட சிந்தைகள், கெட்ட ஆச்சாரங்கள், கெட்ட வாழ்க்கை முறை, இதெல்லாம் ஆக்க மனுஷனோடு ஆயுஷ குறைக்கிறது. கேன்சரும் கின்சரும் எல்லாம் அப்புறம், மற்ற வியாதிகள் எல்லாம் ஒழுங்கா இருந்தான, ஆகார நியமம் கிடையாது, எதுவுமே கிடையாது, கண்ட கண்ட இடத்துலேருந்து கண்ட கண்டதெல்லாம் வாங்கி திண்டது. கேட்டாச்சனா ஆத்துல வைக்கிறத விட அவன் நன்னா வைக்கிறான்னு சொல்றது, அங்கே கிடா ஹோட்டலே கிடா எனக்கு வர ஆத்துல, அங்கேயே ரூம் எடுத்துனா அங்கேயே தங்க, நாக்குக்கு நாக்கோடு பின்னாலே ஓடுற நாய்க்கள், நான் இப்படித்தான் சொல்லுவேன், திட்டுறேன்னு கோச்சுண்டாதான் ஒன்றுமில்ல, ஆரெல்லாம் போறாளோ நாக்குக்கு அடிமைன்னு அர்த்தம், நான் அப்படித்தான் சொல்லுவேன், கோபம் வந்தாலும் சரி. க்ஷுத்ராயுஷாம் ரணாமங்க மர்த்தியானாம் ரிதமிச்சதாம், சத்தியம் எது உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படப்பட்டவன் பகவத் கதைகளை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டான், அவனுக்கு வேற எதுலேயும் நாட்டம் இருக்காது. இஹோபூதோ பகவான் மிருத்யுஷாமித்ர கர்மணி
நகஷ்சின் மிரியதே தாவது யாவதாஸ்த யுகாந்தகா. பெரிய மகத்துவமுள்ள யமனை இங்கே நாங்கள் கூப்பிட்டிருக்கோம். யமனை இன்விடேஷன் கொடுத்து அழைச்சு கொண்டு வந்திருக்கோம். என்னத்துக்கு? யமம் வந்தா உச்சரெடுக்கிறதுக்கு மாத்திரமல்ல, யமனுக்கும் பாகவத கதை கொஞ்சம் கேட்கட்டமேன்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிருக்க. பாவம் அங்கே இங்கே ஓடி நடக்கிறான். எத்தனை பேரோடு உச்சரெடுத்தாச்சோ, இன்னும் எத்தனை பேரோடு எடுக்கிறதுக்கு பாக்கி இருக்கோ. பாவம் இந்த சப்தாகம் கூட கொஞ்சம் கேட்கட்டும் சொல்லிட்டு யமதர்மனை அங்க வரவழைச்சிருக்கோம். சாமித்திர கர்மணி, ஹிம்சிக்கிறது கொல்லறது மாத்திரம்தான் அவனோட தொழில். அவனை இங்க உக்காத்து இங்க கொஞ்ச நேரம் உட்காரு சொல்லிட்டு இங்க வச்சிருக்கோம். இங்க வச்சிருக்கிறதுனால யமதர்மன் இந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த டைம்ல லோகத்துல மரணமே நடக்காது. ஆள் இங்கே இருக்கான், அவனை பிடிச்சா அங்க உக்காத்திருக்கா. ஆறு சௌனகாதிகள். அதனால கொஞ்ச காலத்துல லோகத்துக்கு லோகத்துல மரணமே இல்லை. நகஷ்சின்மிரியதே தாவது யாவதாஸ்த இஹ அந்தகா. அந்தகனான யமன் இங்க இருக்கிற வரையில வேற லோகத்துல எங்குமே மரணம் இல்லை. மனுஷாளுக்கு மாத்திரமல்ல, ஒரு ஜீவிக்கும் மரணம் இல்லை. நான் கொண்டு போகேண்டவன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். ஏததர்த்தம் ஹி பகவான் ஆஹூத பரமர்ஷிபிஹி அஹோ நிருலோகே பியேதா ஹரி லீலாமிருதம் வசஹா. இந்த யமதர்மத்தை உள்ள காருண்யத்தினாலேயாக்கும் இந்த ரிஷிகள் கூப்பிட்டு வச்சு அழைச்ச அழைச்ச கூட்டிட்டு வந்தான் அர்த்தம். ஏததர்த்தம் ஹி பகவான், அந்த பகவான் ஈஸ்வரன் தான் அஷ்டதிக்பாலகளில் ஒராளாக்கும் யமதர்மன், தெற்கு திக்கோடு அதிபதி. ஆஹூத பரமர்ஷிபிஹி, பரமர்ஷிகள் அழைப்பு விடுத்தது அனுசரிச்சு அஹோ நிருலோகே பியேத ஹரி லீலாமிருதம் வச்சஹா. ஹரியோடு லீலைய அமிர்தமாயிட்டு சொல்றதுக்கு கழிவுள்ள மகாத்மாக்கள் இருக்கா. காதுக்கு அமிர்தமா இருக்கும், காதுல தேன் பார்த்தது மாதிரி சொல்லுவல்லோ. அந்த ஹரிலீலா அமிர்தத்தை பூமியிலுள்ள கொஞ்சம் பேருக்குத்தான் கேட்கறதுக்கு முடியும். தேவலோகத்துல கூட அது இல்லை. இந்த பாகவதானந்த மகாத்மத்தில் நாம வாய்ச்சோமே, ஒரு பெரிய கும்பத்துல அமிர்தம் கொண்டு வந்தான் இந்திரன். இந்த பாகவத கதாமிரதத்தை எங்களுக்கு தந்துட்டு இந்த அமிர்தத்தை நீங்க வச்சும் போதுனேன். இங்குள்ள தரமாட்டேன், கொண்டு போகணும் அமிர்தம் எங்களுக்கு அதுன்னு வேண்டாம். எங்களுக்கு பாகவத கதைங்கிற அமிர்தம் போலும், இதுக்கு ஈடாயிட்டு வேற எதுவும் இல்லை அப்படி சொல்லிவிட்டதாக்கும். அப்ப பகவானோடு லீலை, கிருஷ்ண லீலை அதை வர்ணிக்கிற அந்த அமிர்தம் மாதிரி இருக்கிற வாக்குகளை ஆருக்குத்தான் பானம் செய்ய பிடிக்காது, அதை குடிக்கிறதுக்கு பிடிக்காது. அது மட்டுமல்ல, மனுஷனா பிறந்தவன் எல்லாம் அதை பானம் பண்ணத்தான் வேணும். மந்தஸ்ய மந்த பிரஜ்ஞஸ்ய வயோ மந்தாயுஷ்சவை நித்ரையா ஹ்ரியதே நக்தம் திவாச்ச வியர்த்த கர்மபிஹி. நம்மளோட எல்லாம் காரியமாக சொல்ற, நம்ம எல்லாம் என்ன செய்துட்டு இருக்கோம், ஒழுங்கா வாழறோமா? அதாவது சொல்ல போற கோபம் வந்தானே செவரில் தான் போய் முட்டிக்கணும். பண்டு சொல்லுவா, கோபம் வர செவரில் போய் முட்டிக்கோ இல்லைவா, என்ன தெரியுமோ, கொஞ்ச நேரம் முட்டிக்கும் போது தலை வலிக்கும், கோபம் போயிடும். வலி மாத்திரம் தான் இருக்கும், கோபம் போச்சே செவரில் போய் முட்டினா. பண்டு சொல்லுவா, கோபம் தானே செவரில் போய் முட்டிக்கும். மந்தஸ்ய மந்த பிரஜ்ஞஸ்ய, நம்ம எல்லாம் அந்த கேட்டகரி தான். மந்த புத்திகள், மந்த புத்தி தான் எப்படியோ வாய் வழி துப்பல வழிச்சுட்டு இப்படி எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறது நல்ல புத்தி. மந்தமானதெல்லாம் மந்த புத்திகள் தான். மந்தசிய எல்லாமே ஸ்லோ தீர்க்க சூத்ரின்னு அர்த்தம். எல்லாமே டிலே டிலே டிலே, எழுந்துட்டு இருக்கிறது டிலே, ஆபீஸுக்கு போறது டிலே, வேலை பண்றது டிலே, வர்றது மாத்திரம் நேரத்தை வந்துடுவேன் ஆபீஸ்ல இருந்து. அதுல டிலே இல்லை, பிஃபோர் டைம் ஆகும். அஞ்சு மணிக்கே கிளம்பிடுவேன், அஞ்சரை வரை இருந்தாலும் அஞ்சு மணிக்கு கிளம்பி வந்துடுவேன். இப்படி எல்லாத்திலையுமே டிலே பண்ணிட்டு இருக்கப்பட்ட ஆட்கள் மந்த புத்திகள். வயோ மந்தாயுஷ்சவை, சரி ஆயுஷாவது பகவான் நிறைய கொடுத்திருக்காருன்னு கேட்டேன்னா, ஆயுஷும் மந்தம் அல்பாயுஷுன்னு அர்த்தம். பெரிய ஆயுஷ் ஒன்றும் இல்லை, 60-65 பட்டு பட்டு பட்டுன்னு போயிடுறது. நித்ரையா ஹ்ரியதே நக்தம், ஒரு நாள்ங்கிறது ஒரு இரவும் பகலும் சேர்ந்தது. இரவு தூங்கியே போயிடும். பகல் எப்படி இருக்குன்னு கேட்டாச்சானா, வேண்டாத பேச்ச பேசி பேசி பகலும் போயிடுறது. நிறைய மொபைல்ல டாக் டைம் தரான்லவா, என்னத்தை தான் பேசுறாவோ பகவானே, என்னதான் இருக்கோ என்னோ இதுல. சும்மாதான் 300 ரூபா அடைச்சிருக்கு 2 மாசத்துக்கு ஒரிக்க. என்னது ஜியோ ஜியோ? 2 மாசத்துக்கு அவன் இன்டர்நெட் இது விதறான் டாக் டைம் எல்லாமே கூட 300 ரூபா. 3 மாசமா? 3 மாசம். அப்ப என்னதான் கொடுத்த 300 ரூபாய முதலாக்கணும்னாக்கும். அதுக்கு என்னதான் ராத்திரியும் பகலையும் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டே இருக்கும். ஆரேன்னு எல்லாம் கூப்பிட்டு கத்தி வச்சுட்டு இருக்கோ. புண்ணியமா புருஷார்த்தமா என்ன கிடைக்க போறது? நித்ரையா ஹ்ரியதே நக்தம், ராப்பொழுது வந்து தூக்கத்திலேயே கழிஞ்சு போயிடுறது. திவாச்ச வியர்த்த கர்மபிஹி, பகல் வந்து தேவையில்லாத கர்மங்களை பண்ணி பகலும் போயிடுறது. பொண்ணா பிறந்தவோட ஜீவிதம் பாருங்க, அடுக்கலையிலேயே அடுக்கலையில தொடங்கி அடுக்கலையிலே இருந்து அடுக்கலையிலேயே முடிஞ்சிடும். பார்த்துங்கோ, பாத்திரத்தை தேய்க்கிறது,
இப்ப எல்லாம் தான் வேலைக்காரி எல்லாம் வச்சுட்டு இருக்கா, முன்னெல்லாம் அப்படித்தானே வச்சுட்டு இருக்கா. இப்ப எல்லாத்துக்கும் வாஷிங் மிஷின், அதுக்கு அதை போட்டாச்சு. மிக்சி அரைக்கிறதுக்கு மிக்சி, கிரைண்டர் எல்லாம் இருக்கு. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வர டிஷ் வாஷர், என்ன எல்லாமே எல்லாம் வச்சிருக்கேன். நம்மள கெடுத்து குட்டிச்சவராகணும், மடியம்மாரும் மடிச்சுகளாகணும், இதுக்கு வேண்டியாக்கும். முடியலேன்னு இப்ப நிறைய பேர் சொல்லுவா, பண்டெல்லாம் ஆரோக்கியம் இருந்து எங்களுக்கு முடியலைன்னு. முடியாத ஆனது செய்யாததுனாலே, செய்யாததுனாலே முடியாமல் ஆனது. இந்த ஃபெசிலிட்டிஸ், மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்ததுனால குனிஞ்சு நிமிர வேலையே இல்லை. நின்றுண்டே தரைய தொடக்கிறதுக்கு ஒரு சாதனம் வந்திருக்கு, இழு இழுன்னு இழுத்துட்டா போரும். ஐயோ எங்க போய் சொல்லறது இந்த கன்றாவிய. குறிஞ்சி நிமிந்து அப்ப அடுத்த 40 வயசுல டிஸ்க் ப்ராப்ளம், நடு பேக் பெயின் எனக்கு வந்தது. கொஞ்ச நாளைக்கு தானே ஆயுஷத்துல கிடந்த ஒரு மாசம் ரெஸ்ட், பெட் ரெஸ்ட். இப்போ இல்ல, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால பேக் பெயின் எல்லாம் மரத்துக்குள்ள ஏஜ் அல்ல, அது ரொம்ப ஏர்லியரா வந்துடுத்து. இன்னும் தப்பான வாழ்க்கை முறைன்னு அர்த்தம். திவாச்ச வியர்த்த கர்மபிஹி, பகல் வந்து தேவையில்லாத கர்மங்கள், பிரயோஜனம் இல்லாத, இகத்துக்கும் பரத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத எதையெல்லாமோ பண்ணிட்டு இருக்க. டிவியை பார்த்துட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்ன கிடைக்கிறது, சேனல்ல மாட்டின்றே இருக்க. சூதவாச்சா, இத கேட்டுட்டு சூதர் சொல்றார். யதா பரீட்சித் குருஜாங்கலே வசன் கலிம்பிரவிஷ்டம் நிஜ சக்கரவர்த்திதே நிசம்ய வார்த்தாம் அனதிப்பிரியாம் ததா சராசனம் சம்யுக சவுண்டி ராததே. யுத்த வீரனான பரீட்சித்து குருஜாங்கலே வசன், குருஜாங்கலம் இடத்துல தாமசிக்கும் போது கலிம் பிரவிஷ்டம் நிஜ சக்கரவர்த்திதே, தன்னுடைய ஆட்சியில் இருக்கிற ஒரு ஏரியாவில கலி நுழைஞ்சிருக்கான் விவரத்தை கேட்டார். அந்த வார்த்தையை கேட்டார், கலி நுழைஞ்சிருக்கான். என்னது, பரீட்சித்து ஆளற ஒரு தேசத்துல கலி நுழைஞ்சிருக்கானா? கோபம் தொடுத்து பரீட்சித்துக்கு. நிசம்ய வார்த்தாம் அனதிப்பிரியாம், கலி நுழையிறது நினைனா அது கேட்கறதுக்கு சந்தோஷமுள்ள வார்த்தையல்ல, நல்ல நியூஸ் அல்ல, அது பேட் நியூஸ் ஆகும். அந்த பிரியப்பட்டது அல்லாத்த அல்லட்ட அப்பிரியம் உண்டாக்குற அந்த வார்த்தைய கேட்டுட்டு அம்பையும் வில்லையும் எடுத்துண்டு பரீட்சித்து மகாராஜா இறங்கிட்டார். எப்படி இறங்கினா, நடந்து போனாருன்னு கேட்டனா, இல்லை ரதம் இருக்கே தேர் இருக்கே, வில்லு எடுத்துட்டு கிளம்பிட்டார். ஸ்வலங்கிருதம் ஷியாம துரங்கயோஜிதம் ரதம் மிருகேந்திரத்வஜம் ஆஸ்ரித புராதே வ்ருதோ ரதாஸ்வத்விப பத்தி யுக்தயா ஸ்வசேனயா திக்விஜயாய நிர்கதா. எங்க வந்திருக்கா, ஏதோ ஒரு இடத்துல நுழைஞ்சான். அவன் நுழைஞ்சாச்சான்னு சட்டின எல்லா இடத்தையும் கம்பிட்டு கெட்டு குட்டிச்சவராக்கிடும், தீ மாதிரி ஆக்கும். கெட்டது சட்டின ஸ்ப்ரெட் ஆகும், பரந்துடும். நல்ல காரியங்கள் நீங்கள் ஒராளிட்ட சொல்லி பாருங்கோ, அதுக்கு பப்ளிசிட்டியே கிடைக்காது. இப்போ பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் நேற்றுக்கு இதாக்கும் சொன்னார், ஒரு அர்த்தம் ஒரு மாமியிட்ட சொல்லி பாருங்கோ, மாமி நேரம் கேட்கவே மாட்டான், மாமிக்கு தாற்பயமே இல்லை. பின்ன எப்படி இதுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும்? அதே சமயத்தில் வேற ஆரையாவது பற்றி ஒரு தப்பானது இல்லைன்னா ஒரு காரியம், நமக்கு ஆவசியமில்லாத காரியம் ஒருணத்தை சொன்னாச்சானா, இந்த கேட்கப்பட்ட ஆளுகளுக்கு அதை ஆர்ட்டையாவது சொல்லாதக்கு ஷேர் பண்ணாதக்கு தூக்கம் வராது. எஸ்பெஷலி கெட்ட காரியம், இப்படியாக்க மனுஷனோட சுபாவம் எப்பவுமே மைண்டு டென்ஸா இருந்துட்டே இருக்கு. பயம் என்னாகும், என்ன ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை, கூடி போனா என்னது, நம்ம செத்து போவோம். செத்து போனா மரண பயம் இல்லையே, சாகாத்த வாழ்க்கை தானே மரண பயம், செத்து போனவனுக்கு இல்லை. வியாதி வந்துருமோ 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 வந்து பயந்துட்டு இருக்கான், வியாதி வந்துட்டானே அப்புறம் பயம் இல்லை, வந்துடுத்தே வந்துடுத்தேங்கிற கவலை தான் உண்டு. இது இந்த இந்த ஃபியூச்சர், அந்த பாவியை குறித்து இப்படி நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறது, தேவையில்லாம டென்ஷன் அடிக்கிறது மனுஷனோட சுபாவமா போச்சு. ஸ்வலங்கிருதம் ஷியாம துரங்க யோஜிதம், நன்னா அலங்காரம் பண்ணின தேர், வாகனம் எல்லாம் அலங்காரம் பண்றது மாதிரி ராஜாவோட தேர நன்னா அலங்காரம் பண்ணிருக்கா, தோரணங்கள் எல்லாம் போட்டு பூமாலை எல்லாம் போட்டு. ராஜா இல்ல போறாள், ஷியாம துரங்க யோஜிதம், பச்சை நிறத்திலுள்ள குதிரைகளை கெட்டிருக்கு அந்த தேர்ல, பச்சை நிறத்திலுள்ள குதிரை, அதுதானே பச்சை குதிரைன்னு கேட்கப்படாது, பச்சை குதிரை விட்டு கேட்கும், சாடி சாடி போவேன் கிராஸ் ஓப்பர், அதுதான் பச்சை குதிரை. அந்த பச்சை நிறத்திலுள்ள விசேஷப்பட்ட குதிரை அந்த காலத்தில் இருந்திருக்குமாயிருக்கும், பச்சை குதிரை, முஸ்லீம் குதிரையோ அவளுக்கு தான் எல்லாம் பச்சை கொடி, பச்சை பச்சை இருக்கும். ஷியாம துரங்க யோஜிதம் ரதம் மிருகேந்திர துவஜம் ஆஸ்ரித புராதே, துவஜம் தானே கொடி, கொடி அந்த ரதத்தில் ராஜாவோட கொடி, அந்த கொடியில என்ன அடையாளம், மிருகேந்திரன் சிங்கம் சிம்ஹம், அந்த கொடி பறக்கப்பட்ட அந்த தேர்ல பொடி பறக்க கிளம்பினார்னு, கொடி பறக்கிறதுல பிராசம் அவன்பட்டு ஸ்பீடா போற. விருதோ ரதாஸ்வத் விபபத்தி யுக்தயா, தன்னந்தனியா போறா, இல்லை சதுரங்க சேனைகள் வந்திருக்கு. அந்த சதுரங்க சேனை எதெல்லாம்,
ரதம், ரதம்ங்கிற சேனை, நிறைய தேர் சேனை, தேர்படை, அஸ்வ குதிரைப்படை, த்விபம் யானைப்படை, பத்தி காலாள், இப்படியாக நாலு சதுரங்க சைன்யம் நாலு சைன்யம் ராஜாக்களுக்கு இருந்ததுன்னாக்கும். இதெல்லாம் புடை சூழ அதுக்கு நடுவுல சென்டர்ல ராஜா கிளம்பினார். ஸ்வசேனையா திக்விஜயாய நிர்கதா, இப்படி தன்னோட மொத்தம் சேனையை அழைச்சுண்டு திக்விஜயத்துக்காக பரீட்சித்து ராஜா கிளம்பினார். எதுக்கு? இந்த கலியை அழிக்கிறதுக்கு. பத்ராஸ்வம் கேதுமாலம் ச பாரதம் சோத்தரான் குருன் கிம் புருஷாதீனி வர்ஷாணி விஜித்ய ஜகிரஹேபலிம். பத்ராஸ்வம் கேதுமாலம் பாரதம், அப்ப இது நடக்கிறது அங்கேன்னு கேட்கப்படாது, பாரத ராஜ்யத்துக்குன்னு ஆகும். அப்ப இது பாரதத்தில் அல்லவா இந்த கதை நடக்கிறதுன்னு கேட்கப்படாது. அப்ப இது ஒன்னில என்னது, இந்தியாவுக்கு வெளியிலுள்ள ஒரு ராஜ்யத்திலேயாக்கி இந்த காரியம் நடக்கிறது, இல்லாட்டினா பாரதத்துக்கு வந்தார், இந்த இடத்துக்கெல்லாம் அவர் வந்தார்னு சொல்ல வேண்டாமே. ஜம்பூ தீபம் நாக்கும் சாதாரணமா சொல்றது, ஜம்பூ தீபம்னா இந்தியா இல்ல, ஜம்பூ தீபம்ங்கிறது ஏசியா, ஏசியன் கான்டினென்ட் ஆக்கும் ஜம்பூ தீபம். அப்ப அதுக்கு வெளியில உள்ள ஏதோ ஒரு நாடாக்கும், அங்கிருந்து இனி இப்ப சொன்ன ராஜ்யம் நாட்டுக்கெல்லாம் அவர் வர்றாருன்னு அர்த்தம். பத்ராஸ்வம் கேதுமாலம் பாரதம் உத்தர குரு தேசங்கள் கிம் புருஷம், இதெல்லாம் ஒரு நாடோட பேர், எங்கேயாக்க என்னதாக்க, ஆப்கானிஸ்தானா பாகிஸ்தானா ஒன்னும் கேட்காதவங்க எனக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் நாடுகள். இது எல்லாத்தையும் அடக்கி தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஜக்ரிஹே பெலிம், பெலிய ஏத்துண்டார். பெலிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் என்னன்னா, ஒன்னு பூஜை, இவரோட சுப்ரீமசியா அவ ஏத்துண்டா, நீங்க தான் ராஜா, நாங்க உங்களுக்கு அடங்கி இருந்துக்கிறோம் அப்படி ஏத்துண்டார். இன்னும் பெலிங்கிறதுக்கு கப்பம் சொல்லுவா, ஒரு அரசன் சாமந்த ராஜாக்கள் சிற்றரசர்கள் பெரிய ராஜாவுக்கு பேரரசனுக்கு கப்பம் கொடுக்கணும்னு சொல்லுவான், அதுக்கும் பெலி சொல்லுவான். அவளெல்லாம் நாங்க ஒரு ஒரு பிக்சட் அமௌண்ட் எல்லா மாசமும் தந்துக்கிறோம்னு அவ ஏத்துண்டான். தத்ர தத்ரோபசன்வானா ஸ்வபூர்வேஷாம் மகாத்மனாம் பிரகீயமானம் ஜயசா கிருஷ்ண மகாத்மிய சூச்சகம். அங்கங்க போகும்போத ஓரோ இடத்திலேயும் கிருஷ்ணனோடு லீலைகளை எல்லாம் பத்தி ஆளுகள் பேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னோட பூர்வீகன்மார் பஞ்சபாண்டவாள், அர்ஜுனன், பாண்டவாள் உள்ள திரௌபதி, இவாளை பற்றின கதைகள் ஜனங்கள் பேசிக்கிறத கேட்டு சந்தோஷப்பட்டுனார். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பத்தி யாரையும் பேசினா கொஞ்சம் சந்தோஷம் வரத்தான் செய்யும். தாத்தா பாட்டியே டெய்லி அந்த பக்கம் இந்த பக்கம் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாலும் நம்மளோட பூர்வீகன்மாருண்டு ஆன்செஸ்டர்ஸ், அவளை பற்றி பேசுறது என்னன்னா ஒரு ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும். தத்ர தத்ர உபசிருண்வானஹா, போரிடத்திலெல்லாம் ஆளுகள் இந்த இவாளோட பூர்வீகன்மாரை பற்றி பேசினா, ஸ்வபூர்வேஷாம் மகாத்மனாம், ஏன் அவள்லாம் மகாத்மாக்கள், அதனால ஜனங்கள் இப்பவும் அவளை பற்றி பேசிட்டு இருக்கா. பிரகீயமானம் ச யசஹா கிருஷ்ண மகாத்மிய சூஜகம், கிருஷ்ணனோடு மகாத்மியத்தை சூச்சிப்பிக்கப்பட்ட அந்த கிருஷ்ண கதைகள், கிருஷ்ணனோடு லீலகள், அதெல்லாம் பற்றி பேசுறது பாடின, அதெல்லாம் பத்தியமா பாடவும் அதை பற்றி பேசவும் எல்லாம் செய்தார். அதெல்லாம் கேட்டுண்டு இவர் யாத்திரை பண்ணிட்டு இருந்தார். ஆத்மானஞ்ச பரித்ராதம் அஸ்வத்தாம் நோஸ்திர தேஜசா ஸ்னேகம் ச விஷ்ணி பார்த்தானாம் தேஷாம் பக்திம் ச கேசவே, என்னெல்லாம் கேட்டார் ஆளுகள் அதையெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தா. ஆத்மானஞ்ச பரித்ராதம், தன்னை அஸ்வத்தாமாவோட பிரம்மாஸ்திரத்தில் இருந்து மகாவிஷ்ணு காப்பாத்தின கதையெல்லாம் அவ பேசுறா. அப்ப என்ன சந்தோஷமா இருக்கு, அந்த அந்த குழந்தைதான் இப்ப பெரிய பரீட்சித்து ராஜாவா உட்கார்ந்துருக்கு. தன்னை கிருஷ்ணன் காப்பாத்தின கதை, அஸ்திர தேஜஸில் இருந்து ரட்சிச்ச கதை, ஸ்னேகம் ச விஷ்ணி பார்த்தானாம், விஷ்ணி வம்சம்னா யாதவன்மார்னு அர்த்தம், பார்த்தன்ன பிரதான குந்தி, குந்தியோடு பிள்ளை பாண்டவாள்னு அர்த்தம். பாண்டவாளும் யாதவாளும் தம்மிலுள்ள அந்த ஸ்னேகபந்தம், அந்த ரிலேஷன்ஷிப்பு, தேஷாம் பக்திம் ச கேசவே, இந்த ரெண்டு பேருக்கும் பாண்டவாளுக்கும் யாதவாளுக்கும் கிருஷ்ணன் பேரில் இருந்த பக்தி, இதெல்லாம் பற்றி ஜனங்கள் பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. தேபிய பரமசந்துஷ்டா பிரீத்யுஜம்பிதலோஜனா மகாதனானி வாசாம்சி ததௌ ஹாரான் மகாமனாஹா, சில ஆளுகளுக்கு அப்படியாக்கும், சந்தோஷம் வந்தானா கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்க, ஆலோசிக்க மாட்டா, அப்புறம் ஆலோசிப்போ கொடுக்கண்டாம. மனசு சந்தோஷம் வந்தா தானே, சிலப்போ பாக்கெட்டில் பார்க்கற பெண் இருக்கும், இந்த இதை வச்சு போவோம், என்னோ இவருக்கு பிடித்தமான ஏதோ காரியம் சொல்லிட்டாரு, தங்க உலகம் எல்லாம் ஊருக்கு அவுத்து கொடுத்துடுவா. பொண்ணா பிறந்தவா இல்ல, ஆனா பொண்ணா பிறந்தா இப்படி உள்ள அபத்தம் ஒன்றும் காட்ட மாட்டேன், ஆனா பிறந்ததா இப்படி எல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறது. தேபிய பரமசந்துஷ்டா, இதெல்லாம் கேட்டு கேட்டு பூரிச்சு போன மனசோட பிரீத்யுஜம்பிதலோஜனஹா, பிரீதி கொண்டு சந்தோஷம் கொண்டு அவரோட கண்ணு நன்னா விடர்ந்தது. விஷத்தையோட கேட்கும்போது சில அப்படி கண்ணை புரிகத்தை வசத்தி கண்ணை இப்படி திறந்து இப்படி கேட்பா,
அது மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா கேட்டார். மனசு சந்தோஷப்பட்டதுனால மகாதனானி வாசாம்சி, பெரிய பெரிய தனம், சொர்ண நாணயங்கள், சொர்ண கிழிகள், பட்டு வஸ்திரங்கள் எல்லாத்தையும் வாரி வாரி தானம் எல்லாரும் கொண்டு போனது. தனக்கு பிடித்தமான அந்த கிருஷ்ணனோடும் பூர்வீகனாலோடும் கதையை ஜனங்கள் பேசுறார். மனசு நிறைஞ்செடுத்து, எல்லாம் கொண்டு போங்கோ, எல்லாம் தான் உங்களுக்கு ஃப்ரீயா கொண்டு போங்கோ. அம்பட்டன் தானம் கொடுத்தார். மகாதனானி வாசாம்சி ததௌ ஹாரான், சொர்ண மாலை நவரத்ன மாலை எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷம். அப்படி அவர் போறார். இந்த போற இடத்துல நிக்கட்டும், நமக்கு பாக்கியுள்ளது அடுத்த சனிக்கிழமை வாசி. 6:59 ஒரு மினிட்டுக்கு முன்னால நிறுத்திருக்க. பெரியவாச்சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். பெரியவாச்சரணம். சீரா
சந்திரசேகர ரே புரந்திருவே
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.